به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மக்கள் பலவிதமான விசேஷங்களுக்காக ஒன்று கூடுகிறார்கள். அது மூன்று நாமும் நம் சிறப்பிற்குரிய இந்த மதரசாவில் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு காரணத்தை முன்வைத்து அவரவர்கள் அதற்கு தோதுவான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து ஒன்று கூடுகிறார்கள், பிறகு பிரிந்து சென்று விடுகிறார்கள். நாம் ஒன்று கூடுதல், நாம் பிரிதல் என்பது இது அல்லாவுக்கென்றே ஒன்று கூடுகிறோம், அல்லாவுக்கென்றே நாம் இங்கிருந்து விடுதல் பெறுகின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு மஜ்லிஸ், ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாவுக்காக வேண்டி ஒன்று கூடுவது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசுவதும் கேட்போம். அதனுடைய நோக்கத்தில் தான் இன்று நாம் இந்த மதரசாவிலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்வுகள் முடிவடைந்து விடுகிறது. ஆனால் நாம் ஒன்று சேரக்கூடிய இந்த ஒன்று சேர்தல் இருக்கிறதே, இது முடிவடையாத ஒன்று. முடிவடையாத ஒன்று என்று சொன்னால் இந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சியை நாம் முடிவு செய்து விடலாம். ஆனால் இங்கு சொன்ன விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் நம்மளுடைய மௌத்திற்கு பிறகும் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கு. இந்த உலக வாழ்க்கையும் சரி, ஆகிரத்தினுடைய வாழ்க்கையும் சரி, இது சிறப்பாக வேண்டும் என்பதற்காகத்தான் மதரசாக்களிலே இந்த மாதிரி பங்கங்களை ஒன்று கூட ஏற்பாடு செய்யும். அப்ப இந்த ஒன்று கூடுறதுனால நம்மளுக்கு என்ன ஏற்படுகிறது? இந்த உலக சம்பந்தமான சில விஷயங்கள் விளங்குகிறது. இந்த அழியக்கூடிய உலகத்திலிருந்து அழியாத உலகத்திற்கு செல்லக்கூடிய சில விஷயங்களும் நம்மவர்களுக்கு கிடைக்குகிறது. அப்ப இரண்டு உலகத்திலும், ஈருலகிலும் சிறப்படக்கூடிய, சிறப்பு அடையக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியும் சிறப்பானதாகத்தான் இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணுலகில் இருந்து விண்ணுலகம், பூமியில் இருந்து வானத்தின் பால் பிரயாணம் செய்த மியராஜுடைய இரவை பற்றி நாம் பிறந்ததிலிருந்து, நாம் விவரமான காலத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் இதை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இப்போ ஒரு வருஷம் இதை பற்றி பேசிட்டா அடுத்து 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 இதை பற்றி பேசணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம்,
நம்ம படிச்சிடுறோம் முடிச்சிடுறோம். நம்ம படித்து முடித்ததோடு அந்த காலேஜ் ஸ்கூல்லாம் எழுத்து முடிடுறாங்களா? ஏன் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அவருடைய வாரிசாரர்கள் அதை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒவ்வொரு வருஷமும் அதை முன்னேற்றி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம மதரசாவிலையும் ஒவ்வொரு வருடமும் அந்த மிகராஜை பற்றி ஞாபகம் செய்வது நினைவு கூறுவது அப்படிங்கிற மஜ்லிஸை நம்ம மதரசாவில் உஸ்தாத் ஏற்பாடு செய்யலாம். இதனுடைய நோக்கமும் அதுதான். ஏன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விதத்தில் தேர்ச்சியாக இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் நம்ம காடியில் உட்காந்து போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த காடியை ஃபாஸ்ட்டாக வேகம் ஓட்டுறதுல ஆர்வம் விட்டுவாங்க. அவங்களை வெட்டிட்டு போங்க, அப்படி போங்க, இப்படி போங்க அப்படின்னு கருத்து சொல்லுவாங்க. சில பசங்க என்ன சொல்லுவாங்க, தா அந்த காடி வாங்கணும், நம்ம இந்த காடி வாங்கணும், இப்படி போகணும், அப்படி போகணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வால் பஸ்ட்டோ அல்லது டிவிலேயோ ஃபோன்லேயோ ஏதாச்சும் ஒரு பந்து விளையாட்டு விளையாட்டை பார்த்த உடனே அவனை மாதிரி நான் விளையாடணும், அப்படி இல்லாட்டி குத்து சண்டை வீரர்கள் இதை பார்த்துட்டு நான் அவனை மாதிரி பார்க்கணும், அல்லது ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ ஒரு லாயரோ இப்படி உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளுக்கு தோதுவாக யாரார் எந்தெந்த துறைகளில் திறமையாக இருக்குகிறார்களோ அதை பற்றி விளங்கி அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி விளையாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சில பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அது பெருசானதுக்கு பின்னாடியும் அந்த துறையிலதே அவங்க என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுத்து அதை முன்னேற்றதுக்கு முன்னேறி அதை அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சில பேர் நான் டாக்டராக தான் ஆவேன், சின்ன பிள்ளைகளிலேருந்து அத்தா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அது கடைசியில் நான் படிக்க போகிறது டாக்டருக்கு தான் படித்து டாக்டர் லாயர் வக்கீலுக்கு படிக்கிறாங்க. இதே மாதிரி தான் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த மேராஜுடைய பயணத்தை பற்றி நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு தெளிவாக அதை சொல்லி கொடுக்கறது நம்முடைய கடமையாக இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்த மறைந்த எத்தனையோ அறிவாளி விஞ்ஞானிகளை பற்றி பேசும் பொழுது இன்னென்ன விஞ்ஞானிகள் இந்தந்த துறையில் தேர்ச்சியானவர்கள், அதனால் அந்த விஞ்ஞானியை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு சரித்திரம் எப்படி தெரிஞ்சிருக்கோம், அந்த விஞ்ஞானியுடைய பேர் என்ன, அந்த விஞ்ஞானியுடைய தாய் தகப்பனுடைய பேர் என்ன, அந்த விஞ்ஞானி எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த வருடத்தில் பிறந்தார், எந்த காலேஜில் படித்தார், அவர் எத்தனை வருஷம் எந்தெந்த காலேஜில் என்னென்ன வேலைகள் செய்தார், கடைசியில் எத்தனை வயசில் இறந்தார், அவரை கொண்டு இந்த உலக மக்களுக்கு என்னென்ன பிரயோஜனம் அடைஞ்சிச்சு கிடைச்சிச்சு, இதெல்லாம் ஒரு விஞ்ஞானியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால இதை என் பிள்ளைக்கு எப்படியாச்சும் கற்றுக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி என்ன செஞ்சிடறோம், சொல்லி கொடுக்குறோம் கற்றுக் கொடுக்குறோம். எப்போ பிரியா இருக்கும்போது பேசினாலும் அதை பற்றியே நம்ம பேசுகிறோம். இது உலக ரீதியில் உள்ள சூழ்நிலைகள். இதே போன்று அருமை பெருமானார் சல்லல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் எந்த வருஷம் பிறந்தாங்க, யாருடைய வயிற்றில் பிறந்தாங்க, எப்போ பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ சொன்னாங்க, எப்படி வாழ்ந்து காட்டினாங்க, அவங்களுடைய காலத்தில் என்னென்னலாம் நம்மளுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய மார்க்கத்தை பற்றி கற்றுக் கொடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கு. இருக்கா இல்லைங்களா? அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மேராஜ். மேராஜை பற்றி நம்ம பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷம் மதரசாவில் கேட்டிருக்கோம். ஆனால் கேட்டுட்டு என்ன செஞ்சிட்றோம், இந்த மேராஜ் இரவுக்கு வர்றோம், நல்லா பயான் பண்ணுறாங்க உஸ்தாது, ஆமாம் நல்லா பண்ணினாங்க, நல்லா கேட்டோம், கேட்டு முடித்ததுக்கு பின்னாடி நல்லா சாப்பாடை கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். அந்த மேராஜ் என்ன செஞ்சிடறது, அந்த மதரசாவிலே விட்டு போட்டு போயிடுது. என்னங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ரெண்டு காது இருக்கு, ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுறணும். பிரச்சனையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு போயிடக்கூடாது. இதை எடுத்துட்டு போய் நாலு பேருக்கு நல்லது சொல்றது அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும், ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளவே நம்ம நினைச்சு என்ன செஞ்சிடறது, சொன்ன விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் உஸ்தாத் தானே சொன்னாங்க, கேட்ட உஸ்தாத அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு போறதா நம்மளுக்கு மரியாதை அப்படின்ட்டு சில பேர் செய்கிறாங்க. அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம இங்கே வரல யாருமே. அந்த
இந்த நோக்கத்தில் யார் வந்திருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ சொன்ன விஷயத்தையும் கேட்ட விஷயத்தையும் என்ன செய்யணுங்க? நம்ம காதால் கேட்டு மனசால் நினச்சி சிந்தனையால் எப்பயுமே அதை செயல் ரூபத்தில் அமலில் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நிஷால் அப்படி இருப்போமா? சரி, இப்போ மேராஜ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மேராஜ் அப்படின்னா உயர்றது, ஏறுறது அப்படின்னு அர்த்தம். அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே பிறந்தாங்க? என்னங்க, மக்காவிலேயா மதீனாவிலேயா? மக்காவில் தான் பிறந்தாங்களா? நல்லா ஞாபகம் பண்ணி சொல்லுங்கப்பா. மதீனா. எங்க பிறந்தாங்க? மதீனாவில் பிறந்தாங்க. உண்மையா பொய்யா? மதீனாவா மக்காவா? மதீனான்னு சொல்றது பொய், மக்கான்னு சொல்றதா உண்மை. அதனால மக்காவா மதீனாவான்னு சொன்னாலும் சரி, அடிச்சு கேட்டாலும் சரி, அடிச்சு சொன்னாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? எப்பயுமே மாத்தி சொல்லக்கூடாது, ஒரே நிலையில்தான் இருக்கணும். காரணம், எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டாலும் சரியாக கேட்கணும், சரியாக ஞாபகம் பண்ணி வச்சுக்கிறணும். அப்படி சரியாகவும் கேட்கல, சரியாகவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆமாண்டும் சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா? இன்னொரு தடவை வந்து கேட்குறப்ப என்ன செஞ்சிடக்கூடாது? போன தடவை மக்கா தானே சொன்னோம், இந்த தடவை மதீனான்னு சொல்லி பார்ப்போமேன்ட்டுலாம் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் சொன்னால் என்ன ஆகி போயிடும்? கடைசியில் பயானுக்கு வந்த உஸ்தாத் பேரும் கெட்டு போயிடும், மருசா அவள் ஓதி கொடுக்குற உஸ்தாத் பேரும் கெட்டு போயிடும். கடைசியில் அத்தாம்மா என்ன செய்வாங்க? என்னடா மருசா அவ்வளோ ஓதி என் பேரை கெடுத்துக்கியடான்னு சொல்லி யார் சொல்லிடுவான்? அத்தாம்மா சொல்லிடுவான். எங்கள் பேரும் கெட்டு, உங்கள் பேரும் கெட்டு, பெற்று வளர்ந்த தாய் தகப்பன் பேரும் கெட்டு, வெளியில் எல்லா பேரும் இவன் மாற்றி சொன்னவன் தானே அன்றைக்கி பயானுக்கு போயிருந்தப்ப கிராமாவை கேட்டுட்டு இவன் மாற்றி சொன்னவன் தானே ஊர் பூரா ஃபேமஸ் ஆகி போயிடும். இது தேவையா? அதனால் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். சரியா? இப்ப மக்காவில் பிறந்து அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. 40வது வயதுல அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைச்சு, நபியாக ஆனாங்க. அப்படி நபிப்பட்டம் கிடைச்சதற்கு பிறகு இந்த இஸ்லாத்தை, ஈமானையும் அந்த மக்கா காஃபிர்களுக்கு மத்தியில சொல்லிக் கொடுக்கறதுல தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கழிச்சாங்க. அப்படி நேரத்தையும் காலத்தையும் கழித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். காபிர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க, நல்ல விஷயங்கள் தான் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க? நம்ம பாட்டன் முப்பாட்டன் பாட்டன் கால தாத்தா காலத்துல எல்லாம் என்னென்னமெல்லாம் சொன்னாங்களோ அதை பூரா விட்டுட்டு அல்லாஹ் ஒருவானா, அவனுடைய தூதர் இவரான், இப்படின்னா அவர் சொல்கிறாரு, இது நல்ல பழக்கம் இல்லையே, பழைய ஆளுகளுடைய பேரெல்லாம் கெட்டு போயிருமே, நம்ம எப்பயுமே வணங்கி வந்துக்கிட்டு இருந்த லாத் உஸ்ஸாங்கிற சாமியினுடைய சிலை வணக்கப்பாடுகள்லாம் விட்டு போயிருமே அப்படிங்கிற காலகட்டத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பலவிதமான இடையூறுகள், இடைஞ்சல்கள் நோவினை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்படி நோவினை செய்யக்கூடிய நேரத்தில் அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொருளாதாரத்திலையும் செல்வாக்கிலையும் சொல்லாலையும் பொருளாலையும் அவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அவங்களுடைய சிறிய தந்தை அபூதாலி. யாருங்க? அபூதாலி. அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியமான மனைவி சித்தி கதீஜா ரலியல்லாஹு இவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சப்போர்ட்டாகவும் உறுதுணையாகவும் இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய நேரம், இறக்கக்கூடிய நேரம் வந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்க. அப்படி இறந்ததுக்கு பின்னாடி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனசில் கொஞ்சம் கவலம். நம்மளுக்கு இப்படியெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு கவலையும் ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனக்கவலையும் வரக்கூடாது, மனக்குழப்பமும் வரக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் எப்போயுமே நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடில் வல்லா அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உலகத்தில் இருந்து, இந்த பூமியில் இருந்து வானத்துக்கு மேல் அழைத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வோடு சந்திக்கிறதுக்குண்டான ஒரு ஏற்பாடு செய்தான்.
அந்த ஏற்பாட்டுக்கு பேர் தான் என்னங்க மேராஜ். சரியா? அந்த ஏற்பாடு எப்படி செஞ்சா? உதாரணமா கண்ணாடி போடுறாங்க. யார் போடுறாங்க? கண்ணுல பிரச்சனை இருக்கிறவங்க கண்ணாடியை போடுறாங்க. அப்ப உஸ்தாதுக்கு பிரச்சனை இருக்கு, அதான் போட்டுருக்கு. சரியா? எனக்கு வந்து ரொம்ப கிட்டையா இருந்தா தமிழ் எழுத்தெல்லாம் நல்லா தெரியும், தூரமா இருந்தா தெரியாது. நீங்க எல்லாம் நல்லா தெரியுறீங்க, ரொம்ப தூரமா இருந்தா எதுவும் தெரியாது. அதுக்காண்டி இதை போட்டு பாக்குறது. அப்ப இது இல்லைங்கும் போது தூரமா இருக்கிறது தெரியாது. இது என்னுடைய பிரச்சனை. சில பேருக்கு கண்ணாடியை கலட்டினாவே எதுவுமே தெரியாது, சுத்தமா போன பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த கண்ணாடியை கொண்டு பார்க்கப்படுறாங்க. இப்ப இது ஒரு உதாரணம் மாதிரி அல்லாஹு தாலாவிற்கு இந்த உலகத்துல இருந்தும் எது மறைஞ்சதாக இருக்குதா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் தெரியாதது இருக்குதா? அப்ப அல்லாவுக்கு அறியாத விஷயமும் எதுவும் கிடையாது. அல்லாவுடைய பார்வையில இருந்து எதுவும் மறைந்ததாகவும் இருக்காது. இல்ல இப்படிங்கறத ஏற்றுக்கொண்டவங்க தான் நம்ம ஈமான். இதான் இஸ்லாம். ஏற்றுக்கொண்டிருக்கோமா இல்லையா? அப்ப எல்லா வல்லமையும் எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் உடையவன் தான் அல்ல அல்லாஹு சுபானு தாலா அப்படின்னு சொல்லி நம்ம ஈமான் பண்றோம். அப்ப இந்த பூமியை படைச்சதும் அல்ல, வானத்தை படைச்சதும் அல்ல, நம்ம அட்ரஸே இல்லாம இருந்தோம், நம்மளை படைச்சதும் அல்ல. அப்ப இல்லாததெல்லாம் உண்டாக்கக்கூடியவன், உண்டாக்கியதை அழிக்கக்கூடியவன், அழித்ததை திருப்பி உருவாக்கக்கூடியவன், இத்தமை வல்லமை படைத்த வல்ல அல்லாஹு சுபானு தாலாவுக்கு பூமியிலிருந்து வானத்துக்கு கூட்டு போறது பெரிய விஷயமா? மனுஷனுக்கு பெரிய விஷயம், ஆனா அல்லாவுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா? அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிப் உடைய மகள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு உடைய சகோதரி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் படுத்து உறங்கி தூஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டா, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனால் ஒன்னாவது கேட் பாப் மலிக் அல் அப்துல் அசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவோட ஒன்னா நம்பர் கேட்டு சமயத்துல உம்ராவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த வாசல் என்ன செய்யப்படும், வேலை நடந்துகிட்டு இருக்கும், அடைச்சிருக்கும். ஹஜ்ஜு டயத்தில் கண்டிப்பா அது திறந்துதான் இருக்கும். இன்னைக்கு வந்து அறம் வந்து நல்லா பெருசா விஸ்தீரணம் ஆக்கிட்டாங்க. அதனால அந்த அதை ஒன்னாவது கேட்டுக்கு நேரா உள்ள நுழைஞ்சு லெஃப்ட் சைட்ல எக்ஸலேட்டர்ல படியில இறங்கணும்னு சொன்னா கல்லு தூணுல எழுப்பியிருக்கிறாங்க. அதுல லைட் ரோஸ் கலர்ல முத போட்டிருந்தாங்க மார்பல் கல். இப்ப திருப்பி கருங்கல் மாதிரி தூண மாத்தி இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் உம்மஹானி ரலியல்லாஹுடைய வீடு இருந்தது அப்படின்ட்டு சரித்திரத்துல குறிப்பிடுறாங்க. அந்த இடத்துல தூஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அருமை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழுப்புனாங்க. வாங்க எங்க அல்லாஹ் அவங்கள அழைச்சிட்டு வர சொன்னா வாங்க போலாம்னாங்க. போனாங்க. நேரடியாக அவங்கள அவங்க வீட்டில் இருந்து ஜம்சம் கேணி கௌபத்துல்லா வாசலுக்கு நேராக கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு ஜம்சம் கேணி. இன்னைக்கு போகிறவங்கெல்லாம் பார்க்க முடியாது. 2004 முன்னாடி அஜி குமராவுக்கு போனவங்க கூட அந்த கேணியை பார்த்துருக்கலாம். அதுக்கு பின்னாடி போகிறவங்கெல்லாம் ஃபோட்டோவில் யூடியூப்பில் வேணால் பாய் பார்த்துக்கலாம், நேரடியாக பார்க்க முடியாது. அதை தவாப் செய்கிறவங்களுக்கு இடஞ்சலா இருந்து கல்லை போட்டு ஒட்டி இதாகிட்டாங்க. அண்டர் கிரவுண்டில் இருக்கு சரிங்களா. அந்த ஜம்சம் கேணி கிட்ட கொண்டு போய் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சை பொளக்கிறான். பொளந்து சக்கீனா என்கக்கூடிய ஒரு தங்க தாம்பாள தட்ட சொர்க்கத்திலிருந்து மலக்குமார்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் ஹார்ட் கல்பு இதை எடுத்து அதுல வச்சு ஜம்சம் தண்ணியை ஊத்தி அவங்க உள்ளத்தை தொடச்சு கழுவி திருப்பி தூக்கி உள்ள வச்சு சரி பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அங்கிருந்து பிரயாணம் பண்ணுறோம். மௌலூ ஷரீஃபு மதுசாவில் வேற எங்கேயும் ஓதுற இடத்துல என்ன செய்கிறாங்க, பைத்துகள் ஓதுறாங்கள, மிம்மாயி ஜம்சம கான வசுல சுதூரிஹி வலி ஜம்சம ஷரஃபுல் ஜஸ்மிமு
அப்படிங்கிற அந்த பைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உள்ளத்தை கழுவப்பட்டதுனால ஜம்ஸம் உடைய கண்ணியம் உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை ஜம்ஸம் தண்ணி ஊத்துனதுனால அது சிறந்தது அப்படின்னு சொல்ல வரல அந்த கவிஞர். என்ன சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை கழுவுனதுனால அந்த ஜம்ஸமுக்கு கண்ணியம் உயர்ந்துச்சு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை உயர்த்தி காட்டு. அதற்கு பிறகு அங்கே இருந்து முராக் என்கக்கூடிய ஒரு வாகனத்தை கொண்டு வந்திருந்தான். அது எப்படி இருக்கும்னு கேட்டால் குதிரை மாதிரி இருக்கும், முகம் வந்து ஒரு பெண் மாதிரி இருக்கும் அப்படின்னு அடையாளங்கள் குறிப்பிடப்படுகிறது. பெண் நிறமாக இருந்துச்சு அந்த முராக் என்கக்கூடிய வாகனம். இன்னைக்கு மனுஷன் தயாரிக்கக்கூடிய பிளேட்டு ஜெட்டு ஏவுகணை இதெல்லாம் அப்படின் பட்டனை தட்டனை எங்கே அடிக்குதுங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் பட்டு பிரயாணம் பண்ணுதுன்னு சொன்னால் அல்லாவால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னால் படைச்ச ரப்புக்கு எவ்வளவு இருக்கும், அவனுடைய பவர் எப்படி இருக்கும். கண்ணை சுண்டு கண்ணை திறக்கிறவங்களாட்டி அவ்வளவு தூரம் போயிடும். அந்த புறாக்குங்கிற வாகனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுறாங்க, ஏற்றிட்டு பறந்து இப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு நிப்பாட்டி இறக்குறாங்க, இறக்கி இந்த இடத்துல ஒரு ரெண்டரை காயத்து தொடுங்க தம்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இறங்கி எப்போ தொழுதாங்கன்னு திருப்பி கேட்பேன், எல்லாம் ஞாபகம் பண்ணிக்கிறேன் சரியா. முதல் ரசூலுல்லா பிறந்தது மதீனா மக்கான்னு மாற்றி சொன்ன மாதிரி சொன்னாக்க அப்புறம் பிரச்சனை ஆகிடுச்சு சரியா. நான் உள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இறக்கி ரெண்டரை காயத்து தொழுத சொல்கிறாங்க, தொழுதுட்டு இதுதான் தைபா பரிசுத்தமான இடம், இது வந்து மதீனா நகர், நாளைக்கு மக்காவோட வந்து ஹிஜ்ரத் பண்ணி நீங்கள் இங்கே வந்து தான் இருக்குவீங்க, இங்கே இங்கே தான் தங்குவீங்க, அந்த இடம் தான் இது மஸ்ஜித். அங்கே ரெண்டரை காயத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக சொன்னாங்க. தொழுதுட்டு திருப்பி புறாக்கில் ஏறி போய்கிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு இடத்துல பிரேக் போடுறாங்க, இறங்கினாங்க, அங்கே இருக்கிற காயத்தை தொழுதாங்க. இது எந்த இடமுங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக அல்லாஹ் கூப்பிட்டுருந்தான். தூரி சினினா மலை, என்ன மலை, தூரி சினினா மலை, அந்த இடத்துல வச்சு தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்த்தாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க பேசினாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்ட்ட பேசுகிற ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுத்து வச்சுருந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்ட்ட பேசுகிற ஒரு ஆற்றலை கொடுத்துருந்தான். அப்போ அந்த தூரிசீனா மலையில் வச்சு அல்லாவை பார்க்கணுன்றது அது ஒரு சரித்திரம், பெரிய சரித்திரம். அந்த இடத்துல ரெண்டரை காயத்து தொழுக சொன்னாங்க, யார, பெருமானார் ஸல்லல்லாஹு. எத்தனை இடத்துல தொழுதுட்டாங்க, இப்போ ரெண்டு, முதல் மதீனாவில், ரெண்டாவது தூரிசீனா மலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவும் அவங்களும் பேசின இடம் சரியா. மூன்றாவதா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பெத்லகம், என்னங்க பெத்லகம், இஸ்ரேலில் இருக்குல்ல, ஜெருசலம் இருக்காங்கல்ல, பைத்துல் முக்கத்தஸ் இருக்குல்ல, இஸ்ரேல் கையில் தானே வச்சுருக்கான் அந்த பெத்லகம்ங்கிற இடம். அது எந்த இடமுங்க, இன்றைக்கி கிறிஸ்டியன்கள் அதில் பெத்லகம்ங்கிற இடத்துல ஒரு சர்ச் கட்டி வச்சுருக்காங்க, கிறிஸ்டியன் கோயிலாக அது இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியமும் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தோம். தரிச்சு உள்ளுக்குள்ளே போனால் ஒரு பெரிய ஸ்டீல் தாம்பாளம் மாதிரி வச்சு அந்த இடத்துல மெழுகுதிரியை வச்சு எப்போ பார்த்தாலும் எரிச்சுக்கிட்டே இருக்கிறாச்சு. அது எந்த இடம்னு கேட்டால் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த இடம், பெத்லகம், ஜெருசலம், புரியலா. அந்த இடத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே தான் பிறந்தாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி இந்த இடத்துல ரெண்டரை காய்ச்சி தொழுங்கன்னு சொன்னாங்க. எத்தனாவது இடத்துல தொழுதுருக்காங்க, நாலாவதா பைத்துல் முகத்தஸ், இப்போ இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போய் என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போனால் பெரிய கூட்டமே அங்கே இருக்கு. யார் கூட்டம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையும் 124,000 சில்ற நபிமார்களுடைய எல்லா நபிமார்களுடைய ரூவும் அங்கே இருக்கு.
அந்த மஸ்ஜிதுக்குள்ள, அந்த மஸ்ஜிதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில பார்த்தா, இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் மதரசாவுக்கு, எல்லாரும் எதுல வந்திருக்கோம், சில பேரு தாடியில வந்திருக்கோம், சில பேரு மோட்டர் சைக்கிள் வந்திருக்கோம், இதெல்லாம் எங்க போட்டிருக்கோம், பார்க்கிங்ல போட்டிருக்கோமா இல்ல குண்டக்க மண்டக்க அங்கங்க இடம் கிடைச்ச இடத்துல போட்டிருக்கோமா, பார்க்கிங்ல தானே போட்டு வந்திருக்கோம். இப்ப இது மாதிரி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முன் வந்த நபிமார்கள் அவர்கள் வந்த வாகனங்களை எங்கெங்கு விட்டார்களோ அது போன்று என்னுடைய வாகனத்தையும் ஒரு இடத்துல விட்டேன் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல போனாங்க, புராக் என்கூடிய அந்த வாகனத்துல போனாங்க. அந்த இடத்துல போய் அந்த புராக்கை கட்டணும்னு சொன்னா எப்படி கட்டுறது அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க விரலால அந்த இடத்துல ஒரு ஓட்டை இப்படி போட்டாங்க, அப்படி போட்ட உடனே அந்த ஓட்டையில எடுத்து இந்த வாகனத்தை கட்டிட்டாங்க. எல்லா நபிமார்களும் தங்களுடைய வாகனத்தை எப்படி கட்டினார்களோ அது போன்று என்னுடைய வாகனத்தையும் நானும் கட்டினேன் அப்படின்னு சொன்னாங்க. கட்டிட்டு அப்புறம்தான் மஸ்ஜிதுக்குள்ள போறாங்க. மஸ்ஜிதுக்குள்ள போனா எல்லா நபிமார்களுடைய ரூஹும் அங்க இருக்குது. எல்லா நபிமார்களையும் பார்த்தாங்க. பார்த்த உடனே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு அங்க இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, வாங்க 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 வாங்க, எங்க வாங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போய் நீங்க துணிக்க வைங்க. ஏங்க, ஏன் மற்ற நபிமார்கள்லாம் துணி வைக்க கூடாதா, துணி வைக்கலாம்ல. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உதவு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 124,000 மலாய்க்கு நபிமார்கள் வந்திருக்காங்க. கடைசியா தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உலகத்துல வந்தது வேண்டாம், அவங்க கடைசியா இருக்கலாம். அவங்க அவ்வளவு நபி, ஆஹிரு நபி, அவங்க தான் முதல் நபி, அவங்க தான் கடைசி நபி. என்ன சொல்லப்படுகிறது, எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் தான் தலைவர்கள், அவர்கள் தான் தலைவர். அதனால எல்லா நபிமார்களும் பின்தங்கி நின்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முற்படுத்தி நீங்கள் தொழுக வைங்கன்னு சொன்னாங்க. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தொழுக வச்சாங்க. தொழுக வச்சதுக்கு பின்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு கப்பு கொண்டு வர்றாங்க. ரெண்டு கப்பு சோத்து கையில பீச்சு கையில ரெண்டு கப்பை கொண்டு வந்து கழிச்சு நீட்டுறாங்க. நீட்டின உடனே ரெண்டு கப்புல ரெண்டு விதமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒண்ணுல பால் இருந்துச்சு, ஒண்ணுல பாலு, இன்னொன்னு சாராயம் போதை எடுத்து போதை வசதி இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்து எடுத்தாங்க, அது பாலா இருந்துச்சு. நீங்க நல்லதவே தேர்ந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. அதற்கு பின்னாடி அங்க இருந்து திருப்பி என்ன செய்யப்படுது, புராக்குங்கிற வாகனத்துல ஏறி அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்க, வானத்துக்கு கூட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்க, வானத்துக்கு கூட்டு போறாங்க. அப்ப பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்து கௌபத்துல்லா ஹரம் மக்காவுல இருந்து பைத்துல் முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்து வானத்துக்கு, இதுவரை இந்த வானத்துக்கு வரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல போறாங்க, புராக் என்கூடிய வாகனத்துல போறாங்க. அந்த புராக்ங்கிற வாகனத்தை அந்த வானம் வரையும் போனதோட முடிச்சுட்டாங்க. வானம் வரையும் போய் முடிச்சுட்டாங்க. முடிச்சதற்கு பிறகு என்ன செய்யப்படுகிறது, வானம் வந்த உடனே முதல்ல வானத்தில் போய் இப்போ மதரசாவுக்கு வர்றோம், கதவு சாத்தி இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், வெளியே காலிங் பள்ளி இருந்தால் அடிப்போம், அப்படின்னா கதவை தட்டுவோம். இது மாதிரி அந்த கதவை போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டுறான். வானத்தினுடைய மூடி இருக்கிற கதவை என்ன செய்யறாங்க, முதல் வானம், மொத்தம் எத்தனை வானங்க இருக்கு, எத்தனைங்க, 7-6 தானா, கன்ஃபார்ம் தானா. அப்போ முதல் வானத்தில் போய் கதவை தட்டுன உடனே யாருங்க, நான் தான் ஜிப்ரீல், சரி அப்போ கூட யாருங்க, கூட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க, அப்படிங்களா, சரி அப்போ அவங்களுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா, எப்படிங்க, இந்த கேள்வியெல்லாம் நல்லா கவனமாக வச்சுக்கிறோம்.
இந்த மேராஜ்ல நமக்கு என்ன படிப்பினை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கிறோம் ஆமாங்க அவங்களையும் அரை சொல்லி சொல்லி இருக்காங்க யார் சொல்லிருக்கா அல்லாஹ் சொல்லி அப்ப கதவு அப்ப வீட்டுக்கு வரணும்னு சொன்னா வீட்டினுடைய பொறுப்புதாரிகள்ட்ட வர்றதுக்கு முன்னாடி வரவான்னு கேட்கணும் எத்தனை பேர் வர்றதுன்னு கேட்கணும் இதெல்லாம் இந்த சரித்திரத்தை நம்மளுக்கு விளங்குது சும்மா தரத்தரமுடைய ரெண்டு பேருக்கு சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பாங்க வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க 15 பேரையும் கூப்பிட்டு போய் வச்சுட்டா என்ன செய்ய முடியும் கறியும் பத்தாது தண்ணியும் பத்தாது கடைசியில் வீட்டில் பையனும் போயிட்டான் வீட்டுக்காரும் வேலைக்கு போயிட்டாரு என்ன செய்வாங்க பொம்பளையாள் பிரச்சனை ஆகி போயிடும் இதெல்லாம் விளங்கணும் நம்ம அப்போ அனுமதிக்கப்பட்டால் தான் கதவை திறக்கணும் அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேள்வி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க ஆமாம் வர சொல்லியிருக்காங்க கதவை திறந்தா உள்ளே பார்க்குறாங்க மொத்தம் பயங்கரமான பெரிய சைஸில் இருக்கிறாங்க இவங்க தாங்க நம்முடைய பாவ ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியா அப்போ அவங்களுக்கு சலாம் சொல்லனே வாங்க உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என் மகனே சாலிஹான என்னுடைய மகனே நபியா வரக்கூடிய என்னுடைய மகனே வாங்கன்னு சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாவ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்பு கொடுத்தாங்க அப்போ வெளியிலேருந்து போகிறவங்களுக்கு அனுமதியும் வேணும் வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்களையும் என்ன செய்யணுங்க சலாமுன்னு சொல்லணும் வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு படிப்பனை தானுங்க சரிதானே அதெல்லாம் தானே அதனால தான் வீட்டுக்கு வரக்கூடியவங்களை வாங்கன்னு கேட்கணும் உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க அப்படி இப்படி புகழ்றோம்ல இதெல்லாம் இந்த சரித்திரத்து விளைவிக்கிறது தான் அதுக்கு பின்னாடி சில நிகழ்ச்சியெல்லாம் அங்கே பார்க்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அங்கே பார்த்து பேசி முடிச்சுட்டு திருப்பி போய் ரெண்டாவது வானத்துக்கு போய் ஒரு தட்டு தட்டுறாங்க கதவை தட்டுனா அங்கேயும் அதே மாதிரி கேள்வி வாங்க யார் வந்திருக்கா கூட இன்னார் வந்திருக்காங்க அவங்களுக்கு அனுமதி இருக்கா அனுமதி இருக்குது வாங்க கதவை திறந்தாங்க உள்ளே போனாங்க அங்கே பார்த்தா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க யாருங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு அதில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் உலகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன் என்னை விட கொஞ்சம் சிவப்பாக இருக்கிற ஆளை பார்த்தா என்ன அழகாக இருக்கிறான் சிவப்பாக இருக்கிறாங்க அந்த சிவப்பாக இருக்கிறவர்களையும் இன்னொரு அதை விட கொஞ்சம் அழகானவங்களை பார்த்தா என்ன அழகாக இருக்கிறாங்க இருக்கேன் இல்லையா நம்மளுடைய அழகு நான் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் என் கண்ணாடியில் நான் போய் பார்க்கும்போது உலகத்தில் நான் தான் அழகாக இருக்கேன் இது நம்மவர்களுக்கு உள்ள இயற்கை சரியா அவங்க எப்படி இருந்தாலும் சரி அது மாதிரி அல்லாஹு தஆலா இந்த அழகுங்கிறத படைச்சு பாதியை எடுத்து அப்படியே முழுசாக நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணா கொடுத்தான் அப்போ அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த சரித்திரத்தை சூரா யூசுப்பில் 12வது ஜூஸில் ஆரம்பித்து 11வது ஜூஸில் 13வது ஜூஸில் காவாசியில் முடியுது அதில் ரொம்ப அழகாக சொல்கிறான் அந்த சரித்திரத்தை அதில் ஃப்ரீயாக இருக்கும்போது உஸ்தாதிட்ட கேளுங்க அல்லது யூடியூப்பில் போய் நெட்டில் தட்டி பார்த்துங்க சரிங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகையும் ஒன்று சேர்த்து அதில் பாதி அழகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு மிச்ச முழு பாதி அழக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்ட அழகவே எங்கேயாச்சும் லேசாக பார்த்துட்டா வா வா என்ன அழகு அப்படின்னு நம்ம பேசக்கூடியவங்க பாதி அழகு முழுசாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்து அவங்க எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டாவது வானத்தில் அவங்கள பார்த்தாங்க பேசினாங்க சலாம் சொன்னாங்க குடிச்சிட்டாங்க திருப்பி மூணாவது வானத்துக்கு போனாங்க அதே மாதிரி கதவை தட்டப்பட்டுச்சு என்ன விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க குடிச்ச மூணாவது வானத்தில் யார் இருந்தாங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சரியா முதல் வானத்தில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது வானத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஒரே காலம் நெருக்கமான காலத்தில் இருந்தவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரவங்க யாராருங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்தவங்க யாருன்னு கேட்டால் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சின்னத்தான் சின்னம்மா வீட்டுக்காருன்னு சொல்லப்படுது அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சரிங்களா அது ஒரு பெரிய சரித்திரம் அதுவும் குரான்ல சொல்லப்படுது மூணாவது வானத்தில் அவங்கள பார்த்தாங்க பேசினாங்க அடுத்து நாலாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டுச்சு நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க யாருங்க நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனாவது வானத்தில் இருக்காங்க
அடுத்து அங்கேயும் பார்த்தாங்க, பேசினாங்க, முடிச்சுட்டு அஞ்சாவது வானத்தை கதவை திட்டாங்க. அங்கேயும் இருந்தாங்க ஒரு நபி, நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். யாருங்க நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்? இவங்க யாருன்னு கேட்டா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொந்தக்காரன். அவங்கள சின்னம்மா மக்க பெரிய மக்க அண்ணன் தம்பி முறை, சரிங்களா? அதுக்கு அடுத்து எட்டாவது வானம் எத்தனை முடிஞ்சிருக்கு? அஞ்சு. அதுக்கு அடுத்து ஆறாவது வானம், ஆறாவது வானத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் பார்த்தாங்க, பேசினாங்க, அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஏழாவது வானத்துக்கு போனாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை வானங்க? ஏழு. வானத்துல எத்தனை நபிமார்களை பார்த்தாங்க? எட்டு. சரிதானா? முதல் வானத்துல நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்துல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்துல நபி ஈசா, நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்துல நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்துல நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இத்தனை நபிமார்களையும் இதற்கு இடையில அங்க இருந்த சொர்க்கம் நரகம் பல விஷயங்களை பல சம்பவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வானத்தை முடிச்சதற்கு பிறகு அதற்கு அடுத்தது போல சித்ரத்துல் முன்தஹா. என்னங்க சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற ஒரு இடம், இது எங்க இருக்கு? ஏழு வானத்துக்கு பிறகு இருக்கு. அப்ப அங்க போகணும்னு சொன்னால் அப்ப புராக்கு வானத்திலிருந்து நபியல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்க? ஏழு வானத்து வரையும் போனாங்க. ஏழு வானத்துக்கு பிறகு எப்படி போயிருப்பாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோல் பட்டையில ரெக்கேடுங்க, சரியா? அப்ப இந்த சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்துக்கு போகப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையில இருந்து போயிருக்காங்க. போயிட்டா அதற்கு அடுத்து இந்த சித்ரத்துல் முன்தஹாங்கிற இடத்துக்கு போயிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் கூப்பிட்டான். சரி, யாரை கூப்பிட்டுருக்கா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில இருந்து கூப்பிட்டு வந்தார் மனுஷன். கடைசியில் அந்த இடத்துல வந்த உடனே இங்கே நான் வர முடியாது, எனக்கு அனுமதி இல்லை. என்னது? எனக்கு அனுமதி இல்லை. இதுக்கு மேல ஒரு நூல், எவ்வளவுங்க? ஒரு நூல் லேசனா அப்படி வந்தாலும் அவ்வளவுதான், பினிஷ். என்ன ஆயிரும்? அத்தம் முடிஞ்சு போயிடும், எரிஞ்சு, அனுமதி இல்லை. அவ்வளவு பவரான அந்த இடத்துல பவர் மிக்க நீங்க மட்டும்தான் போக முடியும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்குங்கிற வானத்தில் இருந்து வானத்து வரையும் போய் அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கையில் போய் அதற்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹாங்கிற இடத்துக்கு வரையும் எதிர போயிட்ட பின்னாடி ரஃப் ரஃப் அப்படிங்கிற பட்டு துணியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உட்கார வச்சு அனுப்பப்பட்டது, அனுப்பினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லிட்டு மார்க்க அறிக்கையர்கள் மார்க்க மேதைகள் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் புராக்குங்கிற வாகனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்க அடுத்து ரஃப் ரஃப் என்கக்கூடிய அந்த பட்டு துணியில வச்சு அனுப்பப்பட்டது. மூணு விதமான பிரயாணம், சரிதானா? அவங்க போன வாகனங்கள் மூணு விதமானது இருக்கு. அப்ப பெறப்பட்டதுல இருந்து போனது வரையும் இந்த மேராஜில் நம்மளுக்கு என்ன படிப்பினை கிடைச்சிச்சு? சொல்ல போனாங்க 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 போனாங்க, என்ன கொண்டு போனாங்க, என்ன பேசினாங்க, என்ன வச்சாங்க, நம்மளுக்கு என்ன விளங்குச்சு, நம்ம வாழ்க்கையில இது என்னத்தை எடுத்து நடக்கணும், அதுக்கு தான் இந்த யாபகார்த்தமாக தான் இந்த மேராஜா வருஷம் வருஷம் சொல்லப்படுது கேட்கப்படுது, சரிங்களா? அங்கிருந்து போனதுக்கு பின்னாடி அல்லாஹ்வை பார்க்குறாங்க. இப்போ நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறோம், மகள் வீட்டுக்கு போவோம், அக்கா வீட்டுக்கு போவோம், தங்கச்சி வீட்டுக்கு போவோம், அண்ணன் வீட்டுக்கு போவோம். போகிறப்ப என்ன செய்கிறோம்? அந்த தம்பி இந்த சாக்லேட் தான் நல்லா சாப்பிடுவோம், டெய்லி மில்க்கு கிட்காட்டு. அப்போ யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது இந்த சாக்லேட்டு இன்ன பழம்
குறிப்பிட்டு வாங்குறது காரணம் என்ன? அதை என் பிள்ளை ரொம்ப விருப்பமா சாப்பிடும் அப்படின்னு வாங்கிட்டு போறோம்ல. இது மாதிரி அல்லாஹ்வை போய் பார்க்கறாங்க யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்த உடனே அப்ப ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அன்பளிப்பு சொன்னா எல்லாரும் நாசினியமா கொடுத்தாங்கன்னு நினைச்சிடாரு, ஒட்டிச்சனையை கொடுத்துறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. என்ன அன்பளிப்பு? அல்லாஹ்வுக்கு நம்ம சாப்பாடு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அத்தஹியாது லில்லாஹி வஸ்ஸலவாது வத்தய்யிபாது, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த அடி அடுத்து யார் சொன்னா அப்படிங்கறத சொல்லுவோம். பரிசுத்தமான தூய்மையான கண்ணியமான உயர்ந்த தூய்மையான எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாருதான் உனக்கே உரித்தாகுக அப்படிங்கிற இந்த அன்பளிப்பு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல காணிக்கையாக ஒப்படைக்கிற சொல்லிட்டாங்களா. இதை கேட்ட உடனே அல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டு என்னை புகழ்ந்து பாராட்டி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்தது சொல்றான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. இது யார் சொன்னார்? அல்லாஹ் சொல்றான். யார பார்த்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியே உங்கள் மீது சாந்தியும் சலவாத்தும் கயிரும் வரக்கத்தும் உண்டாவதாக அப்படின்னு சொன்ன. ஏதோ அல்லாவை புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவுக்கு கிஃப்டை கொடுத்தாங்க. அல்லாஹு சுபானஹு வதஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து ஒரு கிஃப்ட் அப்படி அல்லாஹு தஆலா சொன்ன உடனே பூமியில இருந்து வானத்துக்கு போய் வானத்தையும் தாண்டி டைரக்டா அல்லாஹ்வோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கலாம்? யா அல்லாஹ், கைரு பரக்கத்து சாந்தியும் சலவாத்தும் எல்லாம் எனக்கு உண்டாவதான்னு நீங்க சொல்லிட்டீங்க, நீ சொல்லிட்ட. அப்ப அந்த சாந்தியும் பரக்கத்தும் கைரும் என் மனைவிக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பேர பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் குடும்பத்தை சொன்னாங்களா? பிள்ளைய சொன்னாங்களா? மனைவியை சொன்னாங்களா? தன் மக்களை சொன்னாங்களா? இல்ல. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைனா, என்னுடைய உம்மத்தார்கள் மீது, என்னுடைய உம்மத்தார்கள் மீதும், அந்த உம்மத்தார்கள்லையும் அங்கனதான் ரெண்டா பிரிக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என்னுடைய உம்மத்தார்களின் மீதும், என்னுடைய உம்மத்திலையும் சாலிஹானவர்கள் மீதும், சாலிஹான நல்ல அடியார்களின் மீதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உம்மத்துக்கு ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது சாலிகானவர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இத பெரியார்கள் உலமாக்கள் இதுல ரெண்டு கருத்து கொண்டு வரணும். என்ன கொண்டு வர்றாங்க? இப்ப பிள்ளைகள் எடுத்துக்கிட்டோம்டா, சில பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, நம்ம வீட்டுல வீட்டுக்கு போறோம், ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு பையன் என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஏதாச்சும் போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பான், இன்னொரு பையன் அமைதியா உட்காந்துருப்பான், போனவங்க என்ன செய்வாங்க, இது யாருமா, இதாங்க என் மூத்த பையன், துருதுருண்டு இருப்பாங்க, அப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். இது ரெண்டாவது பிள்ளை அமைதியான பிள்ளை, அது வாட்டு உட்காந்துருக்கும், கொடுக்கறத சாப்பிட்டு உட்காந்துக்கிடுவான். இவன் எதை கேட்டாலும் அதை கொடு இதை கொடுப்பான், கொடுக்காட்டினா என்ன செய்வான், தூக்கி போட்டு ஒட்டச்சு பரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? இது மாதிரி அஸ்ஸலாமு அலைனா அப்படிங்கிறதுல என்னுடைய உம்மத்தார்கள் இருக்கக்கூடிய பாவிகள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. பாவிகள், இந்த பாவிகளுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்த செலவாக்கும் சாந்தியும் என் உம்மத்தினர்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஞாபகம் பண்ணி அங்கே கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு நம்ம செலவாக்கு சொல்லணும், அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு மேலாக எடுத்து நடக்கணும், இதெல்லாம் நம்ம விளங்கி பார்க்கணும். அதுதான் உஸ்தாத் நம்ம இடத்த எப்படி சொன்னாங்கன்னு கேட்டால்,
வீட்ல இப்ப எல்லார் வீட்லயும் கோழி பொரிக்கிறாங்க. ஒரு கோழிக்கு எத்தனை கால் இருக்கு? ரெண்டு கால் தான். அந்த கால் பீஸ் என்ன செய்யறோம்? அதுக்கு பேர் என்ன சொல்றா? எப்பயுமே ஒரு பையன் லெக் பீஸ் கொடுத்தா தான் சாப்பிடுவான், இன்னொரு பையன் எந்த பீஸ கொடுத்தாலும் என்ன செய்வான்? கோழி சாப்பிடுவான். அதுவும் கோழி, இதுவும் கோழி தான். ஆனா அந்த லெக் பீஸ கொடுக்காட்டி சாப்பிட மாட்டான், வேற பீஸ கொடுத்தோம்னா தூக்கி வீசுவான், அல்லது என்ன செய்வான், எதையாச்சும் தூக்கி போட்டு உடப்பான், பொறுத்துத்தனம் பண்ணுவான். பண்ணுவானா பண்ண மாட்டானா? இந்த மாதிரி பிள்ளைய அம்மா என்ன செஞ்சிருவாங்க? கோழி பொறிச்ச உடனே அந்த லெக் பீஸ் எடுத்து அவனுக்கு வச்சிருவான். இன்னவனுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடும், அவனுக்கு எதை வேணும் அவனை கொடுத்துருவான். இது ஒரு தாய் செய்யறது. இது மாதிரி அருமை பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என்னுடைய உம்மத்தினர்கள பாவம் செஞ்சவங்களையும் என்ன செய்ய அல்லாஹ் மன்னிப்பு கொடு, அவங்கள மீது ரஹமத்தும் பரக்கத்தும் செய்ய, உன்னை ஏன் நம்பி உன்னையே வணங்கி தொழுகக்கூடிய சாலிஹீன்களுக்கும் நீ நல்லது செய்ய அப்படின்னு சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யறவங்களையும் இபாதத்து செய்யறவங்களையும் அல்லாஹ்ட்ட பேசுறப்ப கூட நம்மளை மறக்காம துஆ அல்லாஹ்ட்ட வந்து வாங்கிருக்கோம். சரியா? பத்தையாவது முடிஞ்சிருச்சா? இன்னும் என்ன இருக்கு? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அப்புறம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு ஃபாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது அல்லாஹ்வும் ரசூலும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு ஃபாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனுடைய தூதராகவும் அடியாராகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்கிறேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் சொன்னார். சரியா? இதுதான் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய அத்தகைய பொருள். அர்த்தம் விளங்குச்சா? முதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சொன்னது, அடுத்து அல்லாஹ் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துஆ செஞ்சு சொன்னது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மட்டும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் இருக்கக்கூடாது, என்னுடைய அடியார்களுக்கு இருக்கணும், அதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரும் அதில் வந்து, அதுக்கு பின்னாடி சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம தொழுகையில் இப்படி பார்த்தாங்க பேசினாங்க. ஆப ஹவுசைன் நம்ம வில்லு அடிப்பம்ல கம்பன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கு வில்லு அடிக்கிறது. இது மாதிரி அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி நேருக்கு நேராக நின்று பார்த்தாங்க பேசுனாங்க. அது நிறைய விஷயம் ஆழமாக போகும். பார்த்து பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பும்போது திருப்பி ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறான். அல்லாஹ்வுக்கான ரெண்டு மூணு கிஃப்ட் கொடுத்தான். அதில் ஒரு கிஃப்ட் தான் இன்றைக்கி நம்ம அஞ்சு நேரம் தொழுகக்கூடிய தொழுகை. இந்த தொழுகையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 50 நேர தொழுகை, இத்தனை நேரங்க 50 நேர தொழுகையாக கொடுத்து அனுப்பின உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமாக இறங்கி வர்றாங்க. வேகமாக இறங்கி வரக்கூடிய நேரத்தில் இந்த 6வது வானத்தில் பார்த்தாங்கல்ல யாருங்க? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் வர்ற ஸ்பீடை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரேக்க போட்டாங்க. யார? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம். என்னத்தான் விஷயம், ரொம்ப சந்தோஷமா போறீங்க, என்ன விஷயம், என்ன கிடைச்சிச்சு அப்படின்ற உடனே, இல்லை என்னுடைய முகத்துல இருக்கு 50 நேரம் தொழுகை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்ற சந்தோஷம். அப்படியா? என் உம்மத்து உங்க ஆளை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆள், உங்க ஆளை விட ரொம்ப கோட்டான ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சோம்பேறியா? சோம்பேறியானா? அம்மாவா இல்லையா? சக்தி வாய்ந்தவன் பயில்வான்னு ஒருத்தேன்டா, அப்ப அந்த அவன் அடி வாங்குற வேற இருப்பான், பயில்வானா இருக்க முடியுமா? முடியாதுல்ல அப்படின்னு சொல்லாம சொல்லி விட்டாங்க. என்ன சொன்னாங்க? என் உம்மத்தில் பயங்கரமான ஆளுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்க, அவங்கனாலயே ஒரு நேரம் ரெண்டு நேரத்தவே ஒன்றும் செய்ய முடியல, உங்களால 50 நேரம் தொழுகையெல்லாம் செய்ய மாட்டாங்க, போங்க போங்க போய் அல்லாட்ட போய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டாங்க. யார் சொன்னது? எங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அல்லாட்ட போறாங்க. யா அல்லா கொஞ்சம் குறைச்சிரு. அப்படியா? சரி போப்பா 45 வச்சுக்கிட்டான். திருப்பி வந்தாங்க. முடியாது போங்க. திருப்பி போனாங்க.
நாற்பது, திருப்பி போனாங்க முப்பத்தஞ்சு, திருப்பி முப்பது, இருபத்தஞ்சு, இருபது, பதினஞ்சு, பத்து, அஞ்சு. இப்ப எங்களுக்கு வந்து ரெண்டு நேரம் ஏழு ஒன்பது தடவை நான் போயிட்டேன், இனி திருப்பி போய் அல்லாண்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு மாடுவாரு. அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னா, அப்படியா, சரி பிரச்சனை இல்லை, அஞ்சு வத்துக்க வத்துக்கங்க, இந்த அஞ்சு நேர தொழுகைய பேணி பாதுகாத்து யாரு தொழுவார்களோ அவர்களுக்கு ஐம்பது நேரம் தொழுகை நன்மை கொடுக்கப்படும். இன்னைக்கு இந்த தொழுகை நம்மள்கிட்ட படுற பாடு, இந்த அஞ்சு நேர தொழுகைய இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு நிமிஷத்துல நம்ம தொழுகிறோம். அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை கேட்ட என்ன சொல்றாங்க, டயர்டா இருக்கு, டைம் கிடைக்க மாட்டேங்குது, எதுக்குங்க படைச்ச ரப்ப தொழுகிறதுக்கு இவருக்கு டைம் கிடைக்கலையா? எப்படி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மள்கிட்ட வேலை பார்க்கறாங்க, எட்டு மணி நேரம், ஆறு மணி நேரம், பத்து மணி நேரம், பதிமூணு மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. ஊர்ல இருந்து ஆளை எடுக்கிறோம், லோக்கல்லையும் ஆளை எடுக்கிறோம். இந்த வேலை ஆட்கள்ல மாசம் முடிஞ்ச உடனே சம்பளம் கொடுக்குறோம். இந்த ஒரு மாசமா வேலைக்கு வராதவன் அதே அஞ்சாம் தேதி வந்து சம்பளம் கேட்டா என்ன கொடுப்போம், சம்பளம் கொடுப்போமா செருப்பொடி கொடுப்போமா? நம்மள்கிட்ட ஒரு வேலை செய்யறவன் வேலை பார்க்காததுனால சம்பளத்தை கொடுக்காம என்னென்ன பேச்சு பேசுறோமே, படைச்ச ரப்பு இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையுமே நமக்காக படைச்சு நம்மளை படைச்ச ரப்பு நம்மளை இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு நிமிஷத்தை மட்டும் எனக்கு கொடுன்னு சொன்னதை செய்யறதுக்கு மனசு வரல, டைம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்குதுன்னு சொன்னா நிறைவேற்றுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு நிமிஷம் சில்லறையே அதுவும் மொத்தமா கிடையாது. காலையில அஞ்சு நிமிஷம், மத்தியானம் அஞ்சு நிமிஷம், திருப்பி அஞ்சு நிமிஷம், திருப்பி நாலு நிமிஷம், திருப்பி அஞ்சு நிமிஷம், அவ்வளவுதான். இதை செய்யறதுக்கு நேரம் இல்லை, நோ டைம், நோ டைம். அப்ப சுபு தொழுகாட்டி கண்ணை புடிஞ்சிருவேன், தொகுரு தொழுகாட்டி காலை சவுடாக்கி விட்டுருவேன், அசர் தொழுகாட்டி மூக்க சுவாசம் முடியாம மூக்க மூச்சு வாங்க முடியாம ஆக்கி விட்டுருவேன், மகரிபு தொழுகாட்டி வாயை தொடக்கூடாம ஆக்கி விட்டுருவேன், இஷா தொழுகாட்டி கையால ஆட்ட விடாம ஆக்கி விட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை அல்லாஹ் போட்டு வச்சிருந்தான்னு சொன்னா நம்மளை யாராச்சும் விழுவோமா? தொழுகு ஏன் ஏன் ஸ்பாட் அவுட் ஆகி போயிடும், தொழுகுமா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கானா? இல்ல, செய்யாட்டி கூட துஸ்தா துடிச்சு செய்ய சொல்லிடுவார் போல தெரியுது. இந்த மாதிரி பாக்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நம்மளை விட்டு வச்சிருக்கானா? ஏன் என்னுடைய அடியான அப்படித்தான் இபாது இபாது இல்லாஹி சாலிஹின். அது ரெண்டு பேரும் அங்க வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு ஒரு நேரம் நம்மளை விட்டுடுச்சு, தகுந்த காரணம் நான் தொழுகையை விட்டா அதுக்கு என்ன காரணம்னு நான் அல்லாட்ட சொல்லும் பொழுது அது தகுந்த காரணமா தகுந்த தகுதி இல்லாத காரணமாங்கிறது அது அல்லாஹ்வுக்கு எனக்குள்ள பிரச்சனை. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் படைச்ச ரப்பிட்ட போய் காரணம் சொல்லணும்னு நினைச்சிடவே கூடாது. காசு ரொம்ப பெருகி போச்சு அதனால தொழுகையை விட்டேன்னு ஒரு ஆள் சொன்னான்னு வச்சுக்கோங்க, கூப்பிடு யார நபி சுலைமான் அலி இஸ்லாத்தை கூப்பிடுங்கன்றோம். அல்லாஹ் உலகத்திலேயே ஆட்சி அதிகாரத்தை பூரா பூரா உலகத்தையும் ஆட்சி அதிகாரத்தினுடைய பவர் பூரா நபி சுலைமான் அலி இஸ்லாத்தை கொடுத்திருந்தான். சுலைமான் அலி இஸ்லாம் ஒரு நேர தொழுகையை கூட விட்டது கிடையாது. என்னப்பா நபி சுலைமான் அலி இஸ்லாத்தோட உனக்கு செல்வம் வந்துருச்சா? என்ன சொல்லுவோம் பதில்? இன்னும் சொல்ல முடியாது. இன்னும் சில பேரை கேட்டா அந்த நிலையிலையும் நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தொழுகை தொழுகைன்னா அல்லாவை ஞாபகம் செய்யறத விடல. எந்த அளவுக்குன்னு கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு தடவை சலாம் சொல்றாங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சலாத்துக்கு பதில் கொஞ்சம் லேட்டா சொல்றாங்க, யா நபி அல்லா, அல்லாஹ்வுடைய நபியே, ஏன் இப்படி லேட்டா சொல்றீங்க? இல்லைங்க, இவ்வளவு நாளா இல்ல, இப்பதான் ஒரு குழு வந்து என் நாக்க கடிச்சிச்சு, கடிச்ச உடனே சரி அது கடிச்சிருச்சு அது கொஞ்சம் சாப்பிட்டு கருத்துமேண்டு விட்டுட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்ல லேட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த நிலையிலையும் எப்படி அல்லாவுக்கு அஞ்சு இருந்தீங்க? அப்பதான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க, யா அல்லா, உன்னை திக்ரி செய்யக்கூடிய உள்ளத்தையும் உனக்கு சுக்ரி செய்யக்கூடிய நாவையும் இது ரெண்டையும் விட்டுட்டு நீ என்ன வேண்டாலும் செய்யலான்னு துவா செஞ்சாங்க. அதனால அந்த புழு அந்த நாவையும் கல்வையும் உள்ளத்தையும் கிடையாது, மற்ற எல்லா இவ்வளவுதான் எலும்பில்லாத நாக்கு, இந்த ஒரு சதத்துண்டு, அந்த ஒரு சதத்துண்டு, இந்த ரெண்டு சதத்துண்டை மட்டும்தான் அது தொடலை, மற்ற எல்லாத்தையும் புழுவை அரைச்சி தின்னுச்சு. இந்த மாதிரி சீக்கா அல்லா கொடுத்துருக்கான், அல்லா நம்மளை பாதுகாக்க. அந்த மாதிரி ரோஹிணி யாருக்கு இல்லை இல்ல, அப்புறம் எப்படி உடம்புக்கு முடியலன்னு நம்ம தொழுக வச்சு விட்டோம் சொல்ல முடியும்? எல்லா இடத்துல சொல்ல முடியாது, காசு நாளையும் சொல்ல முடியாது, காசு இல்லாத நாளையும் சொல்ல முடியாது, உடச்சீக்கு நாளையும் சொல்ல முடியாது, எந்த காரணமும் எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகை கடமை ஆக்கில் பாலில் இதுதான் ரெண்டே சொல்றாங்க. ஒரு முஸ்லிமானவனுக்கு தொழுகை கடமை ஆக்கில் அறிவு பூர்த்தியாகி வயசுக்கு வந்திருக்கும், வயசுக்கு வந்தவர்கள் மீது தொழுகை வரலாறு கடமை, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி தொழுகை அவங்களுக்கு கடமை இல்லை, அதை கற்றுக் கொடுங்கள் பெருமானார் சொன்னதாக சொன்னார். ஒருவர் முஸ்லீமாயிருக்கா, பருவம் அடைஞ்சிருக்கா, அறிவு தெளிவா இருக்கு, அறிவு தெளிவா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஒரு சட்டம் சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப அறிவு தெளிவா இல்லைன்னா அவனுக்கு என்ன இல்லைங்க? அறிவு தெளிவா இல்லைண்டா அவனுக்கு பேர் என்னங்க? கிறுக்கு, மூளை வேலை செய்யாட்டி அதுக்கு பேர் என்ன? கிறுக்கு, பைத்தியக்காரன் சொல்லுவோம். இப்ப பைத்தியக்காரனுக்கு என்ன இல்லைங்க? இப்ப பைத்தியக்காரனுக்கு என்ன இல்ல? மூளை இல்லாதனாலதான் அவன் பைத்தியக்காரன். அவனுக்கு என்ன இல்ல? ஒழுங்க இல்ல. என்ன இல்ல? தொழுகை இல்ல. அப்ப ஒருத்தன் தொழுகை பிறாண்டா வேணா அப்படின்னு யாரு சொல்றான்? நான் சொல்ல, மார்க்கம் சொல்லு. என்ன சொல்லுது? மார்க்கம் சொல்லுது. அப்ப நம்ம பைத்தியமே இல்லையாண்டு யாரு முடிவு பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும், சரியா? அப்ப இந்த தொழுகைய இந்த 24 நிமிஷம் நம்மள்கிட்ட படுற பாடம் எடுத்து பார்த்தோம்டா பெரிய சிரமமா இருக்கு. அதனால இந்த மேராஜ் வந்து தொழுகை கடமையாக்கப்பட்டதுங்கிறத ஞாபகம் செய்யறதுக்கு, இந்த மேராஜ் தரக்கூடிய படிப்பினை என்ன அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்தோம். அதுல இன்ஷா அல்லா இன்னையில இருந்து மௌத்தா போற வரையும் என்ன செய்ய மாட்டேன், தொழுகைய விடமாட்டேன்னு முதல் நியத்து பண்ணோம். எல்லாரும் இன்ஷா அல்லா நியத்து பண்ணுவோமா? இன்ஷா அல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது மௌத்து வரையும் நம்மளை உடல் ஆரோக்கியத்தோடு சரீர சுகத்தோடு வைத்து 5 நேர தொழுகையை கலா இல்லாமல் அந்தந்த நேரத்தில் பேணி பாதுகாத்து தக்வாவோடு இறை அச்சத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நம்மவர்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக, சரியா? இதுல பருவம் அடைஞ்சிருக்கணும், அறிவு பூர்த்தியா இருக்கணும், இவங்களுக்கு தான் கடமை. பருவம் அடையாதவர்களுக்கு 7 வயது ஆகிட்டால், 7 வயது ஆகிட்டால் தொழும்படி சொல்லுங்கள், 10 வயது ஆகிட்டால் தொழாவிட்டால் அவரை அடித்து சொல்லுங்கள் அப்படின்னு யார் சொல்றா? அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 வயசுக்குள்ள தொழுகைக்குண்டான பாடத்தை கற்றுக் கொள்ளணும், அப்ப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுக்குதான் இந்த மதிப்பு. இன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல ஊர்ல இருந்து வந்து வேலை பார்க்கறாங்கல்ல,
அவங்களுக்கு தான் ஒரு 12 வருஷமா ஓதி கொடுத்துக்கிட்டேன். ரஸ்தாரன் அரிமாச்சி சரிங்களா? ஊர்ல இருந்து வந்து வேலை பார்க்கறவங்க எல்லாம் 40 வயசு இருக்காங்க, 50 வயசு இருக்கிறாங்க, எல்லாருமே 20 வயசுக்கு மேல இருந்துதான் இருக்கிறாங்க. இதுல சில பேர் குரான் முடிச்சுட்டாங்க, சில பேருக்கு அல்லாண்டா என்னான்னு தெரியல, களிமாண்டா என்னான்னு தெரியல. பிறந்ததுல இருந்து முஸ்லீம் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, உள்ள பத்திருந்தாங்க, பேர பிள்ளைங்களா. திடீர்னு போன மாசம் என்ன செய்யறேன் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நான் கேட்டேன், எப்ப ஜனாசா தொழுகை, ஜனாசா மையத்து தொழுகைக்கு உங்க ஊர்ல பாங்கு காமத்து சொல்லுவாங்களான்னு கேட்டேன். ஒருத்தன் சொல்றான் எங்க ஊர்ல பாங்கு காமத்து சொல்லுவாங்க அஜர்த்து, இன்னொருத்தன் சொல்றான் பாங்கும் சொல்ல மாட்டாங்க காமத்து மட்டும் சொல்லுவாங்க, இன்னொருத்தன் என்ன சொல்றான் காமத்து சொல்ல மாட்டேன் பாங்கு மட்டும் ஊர்ல சொல்லுவாங்க அஜர்த்து. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த மூணு பயலுமே மலையாசி பக்கத்துக்கு போகலன்னு தெரியுது. என்ன தொழு வைக்க போறாங்க, அல்லாவே நம்ம கூட இருக்கிறானே, அல்லா நம்ம கூட இருக்கிறவனுக்கு எப்படி அழிவு வரும், ஆபத்து வரும், எல்லாம் பயப்படுவான் நம்மளை பார்த்து. இது இல்ல, ஈமான் இல்ல, ஈமான் சரியில்லை, தக்குவா இல்ல, அல்லாவுடைய அச்சம் இல்ல, பயம் இல்ல, அல்லாண்டா யாருன்னே தெரியாம இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும், அப்புறம் எப்படி அடுத்த அடிக்காம இருப்பான் நம்மள, சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு தொழுகை விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம காலத்துல மதரசா இல்லாம இருந்துச்சு, எங்கெங்க எட்டே இருந்துச்சு, அல்லாவுடைய இருவே இந்த பகுதி நம்ம வீட்டுகளுக்கு பக்கத்துலயே மதரசா வந்துருச்சு. அப்ப நம்ம பிள்ளைகளை கரெக்டா அனுப்பணும், நேரம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 1 மணி நேரத்தை ஒதுக்குங்க, பெரியவங்க ஒதுக்கி உஸ்தாதத்தை வந்து தொழுகை பாடத்தை கத்துக்கங்க, குரான் ஓத கத்துக்கங்க. ஏன் முயற்சி செய்யக்கூடாது, 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் நோ டைம். கடைசியில் இந்த மனுஷனுக்கு ஆசையே அடங்காது, 2 தங்க 6 ஓடும், 2 தங்க 6 ஓடும், இவனுக்கு பத்தாது. கடைசியா இவன் 3வது தங்க 6 ஓடாதான் எதிர்பார்த்து கொண்டிருப்பான், மௌத்தாகி விடுவான். மௌத்தை கொண்டு கபூர்ல வைத்ததற்கு பிறகு மண்ணை போடும் பொழுது போதும் போதும் அப்படின்னு சொல்லுவான். ஆசை அடங்காது, 2 தங்க 6 15 தங்க 6 ஒரு நாள் போகாது, பத்தவே பத்தாது, இந்த துனியா நம்மளை விடாது. அதனால இருக்கக்கூடிய நேரத்துல உடல் ஆரோக்கியம் சுகத்தோட இருக்கமா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளா இருக்கணும். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கானா, ஏழைகளுக்கு எத்தீங்களுக்கு கொடுக்கணும். பூராத்தி சுருட்டி 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 பேங்க்ல போட்டு லோக்கர்ல போட்டு வச்சுட்டு போக 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 என்னாச்சு, கடைசியில தூங்கும் போது வாங்குற மூச்சு துளி மாறி போனாலும் போச்சு, அவ்வளவுதான். தூங்குறப்ப மூச்சு ரெண்டு வச்சுனா எல்லாமே அடுத்தவனுக்கு சொந்தம், அடுத்தவனுக்கு சொந்தமாகிற பொருளையும் பொண்ணையும் வச்சு கூட்டி வச்சுட்டு கடைசியில நம்மளை பாவி ஆக்கிட்டு போறோம். தப்பா தப்பு இல்லையா, இந்த நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அதனால மனைவி மக்களுக்கு வைக்க வேணாம்னு சொல்ல வரல, எல்லாமே செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துட்டு அவர்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அப்படி இல்லாட்டினா எல்லாமே நாசமா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். அதனால தொழுகை விஷயத்துல இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ரொம்ப பொடுபோக்குத்தனமா இருக்கிறோம். பசங்க ஸ்கூலு விட்டு வர்றாங்க, அசருக்கு போயிட்டு விளையாண்டுட்டு ஆடிட்டு வந்தோடனே பண்ணாட்டு ரொம்ப அசதியா இருக்காங்க, அசர் தொழுவை போயிருது. கடைசியில பசங்களோட சேர்ந்து பிள்ளைகளுக்கு மத்தியில ஸ்கூல்ல பேசிக்கிறாங்களாம், எப்படி பேசுறாங்களாம், ஒரு பையன் இன்னொரு பையனை கூப்பிடுறான், எதுக்கு ஜும்மா தொழுகைக்கு வாடான்னு கூப்பிட்டா எங்க அத்தாவே போக மாட்டாரு வாடா அப்படின்னு அவனு சேர்த்து விளையாடுறான். எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கிருக்க பாத்தீங்களா, அல்லாஹ் பயந்துக்கிறணும். ஒரு பிள்ளை நல்லவனாகணும் கெட்டவன் ஆகிறதும் எப்படி இருக்குங்க, அன்னை வளர்ப்பதிலேன்னு ஒரு பாட்டு படிச்சிருக்கிறாங்க, ஒரு பிள்ளை நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதும் அன்னை வளர்ப்புல இருக்குதுன்னு சொல்லிருக்கு. அப்படின்னா என்ன, அன்னை தாயினுடைய வளர்ப்புல தான் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த பிள்ளைய நல்லவன் ஆக்குறதும் கெட்டவன் ஆக்குறதும் தாயுடைய கையில இருக்குன்னு சொன்னா, அந்த தாய் தாய்ப்பால் ஊற்றுறதுல இருந்து அது பிறந்ததுல இருந்து அது விவரம் தெரிகிற வரையும் இந்த தாய் எப்படி வளர்க்குறாங்களோ அப்படித்தான். இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டா என்ன ஆகுதுங்க, எங்கேயாச்சும் போன உடனே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன உடனே இந்த சைத்தானை தூக்கிடுறது, கையில தூக்கிட்டு உஸ்தாதே சைத்தானை வச்சுக்கிட்டே சைத்தானுங்கிறாரு பாருங்க. இதை தூக்கிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு ஒரு பாட்டை போட்ட உடனே
பாருங்க இந்த பாட்டை போட்டா என் உள்ள இப்படித்தான் ஆடும். என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு சந்தோஷம். ஏன் அது மட்டுமா, இந்த பாட்டை போட்டா தான் என் உள்ள தூங்கும். ஏன் அது வயிற்றுகளை இருக்கும்போது இந்த பலாய பூரா கேட்டதுனாலதான் அது இங்க வந்து அதை செஞ்சுக்கணும் செய்யுது. தாய் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுது பார்க்கக்கூடிய சக்தியும் பேசக்கூடிய சக்தியும் அதுக்கு இல்லைன்னு சொன்னாலும் கேட்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அம்மாவோ அத்தாவோ அந்த குழந்தைய தூக்கி இப்படி வச்சா அமைதியாயிருது. ஏன், தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது எந்த ஹார்ட் பீட் இருதய துடிப்பை தான் காதாலுக்குள்ள கேட்டுச்சோ, இப்படி வச்ச உடனே அந்த சத்தத்தை கேட்டு நம்ம இருக்க வேண்டிய ஆழ்த்தை தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள அமைதியா இருக்கு. பெரிய அவுளியான்னு சொல்றோம் அஜ்மீர் பாபா, அவங்களுடைய மாணவர் தான் ஹலீஃபா தான் டெல்லி குத்துபி மினார்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய கபூர் அங்க இருக்கு, ஜியாரத்துக்கு போறவங்க எல்லாம் பாக்குறாங்க. அவங்க சின்ன பிள்ளையில, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க தாயார் அவங்கள வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்க, பிள்ளைக்கு மதரசாவுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்க, புக்கு வச்சுட்டு ஒரு செஞ்சுட்டு தொழுதுட்டு அல்லாட்ட சாப்பாடு கேளுமா, பிள்ளைக்கு கசு கொடுத்தாங்க. அதே மாதிரி பிள்ளை வருவாங்க மதரசா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே தொழுவாங்க, தொழுது முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அலமாரி ஆச்சுல சாப்பாடை வச்சுருவாங்க அவங்க முன்னாடியே. தொழுதுட்டு போய் அங்கே கதவை திறந்து பாருங்க, சாப்பாடு இருக்கும் பாங்களா, அங்கே போய் கதவை திறப்பாங்களா சாப்பாடு இருக்கு, பிள்ளை எடுத்து சாப்பிடும் எப்பயுமே. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அம்மா வர்றதுக்கு முடியலை, பிள்ளை மதரசாவில் இருந்து வந்துடும். ஆனால் இன்னைக்கு நம்ம போக முடியாது, ஆனால் பிள்ளை மதரசாவில் இருந்து வந்துடும். தொழுதுட்டு சாப்பாடு போய் அங்க பார்த்தா சாப்பாடு இல்லாட்டி அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை போயிருமே பிள்ளைக்கு அப்படிங்கிற கவலை அம்மாவுக்கு. உடனே அவங்க ஓய்வு செஞ்சுட்டு தொழுது, யாருல்லா என் பிள்ளை ஈமானோட வளர்த்திருக்கேன், உன்னுடைய நம்பிக்கையோட வளர்த்திருக்கேன், இன்னைக்கு என் பிள்ளைக்கு உணவு இல்லை என்று சொன்னால் உன் மீது உள்ள நம்பிக்கை குறைஞ்சு விடுறப்பே என் பிள்ளைக்கு நீ உணவளிப்பாயாக அப்படின்னு அங்க சுஜூதுல இருந்து அம்மா அழுது அழுது துவா செய்யறாங்க. பிள்ளை எப்பயும் போல வந்துச்சு, தொழுதுச்சு, தொழுது முடிச்சுட்டு தொடர்ந்து பாக்குறாங்க, சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி தாய் வர்றாங்க, வந்தோடனே மகனே சாப்பிட்டியா, அம்மா நல்லா சாப்பிட்டேமா, என்னைக்கு இல்லாததை விட இன்னைக்கு உணவு டேஸ்ட் ருசி அவ்வளவு இடதரமா இருந்துச்சுன்னு சொல்லிச்சா. ரப்பே என்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்த, என்னுடைய பிள்ளையினுடைய ஈமானினை பாதுகாத்த அப்படின்னு தாய் திருப்பி துவா செஞ்சாங்க. இது மாதிரி பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு அல்லாவுடைய அச்சத்தையும் பயத்தையும் மூட்டி வாழக்கூடியவர்களாக இருக்கிறது. ஏதோ பெத்தோம் வளர்த்தோம் அப்படின்னு நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம ஆக்கிரக்கூடாது. 7 வயதாகிவிட்டால் தொலை சொல்லுங்கள், 10 வயதாகி தொழுகவில்லை என்று சொன்னால் அவர்களை அடித்து தொலை சொல்லுங்கள் என்று மார்க்கம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதனால் அம்பானவர்களே, இந்த மேராஜனுடைய படிப்பினையில தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த புனிதமான இந்த மேராஜுடைய இரவு ஞாபக அர்த்தமா நம்ம இன்னைக்கு நடத்துறோம் என்று சொன்னா, அவருடைய சொல் செயல்பாடுகளை எடுத்து நடக்கிறதுக்கு தான் வல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜின் மூலமாக என்னென்ன படிப்பினைகளையும் பாடங்களையும் பிரயோஜனையும் அல்லாஹ் கொடுத்தானோ அது அனைத்தையும் நம்மவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அடுத்ததாக ஹசரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் டைம் ஆயிடுச்சு, முடிச்சிருவா பேசிக்கிட்டாங்க, அப்புறம் எல்லாம் தடியத்துக்கு அடிக்க வேண்டியதான், 10 மணி ஆயிடுச்சு. சரியா, சரியா. அடுத்து ஹசரத்து, ஹசரத்து கூட சேர்ந்து ஒரு இங்கே யார் வந்திருக்கவங்களும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஒரு 30 பேர் கிட்டத்தட்ட உம்ராவுக்கு செல்ல இருக்காங்க. எங்கங்க உம்ராவுக்கு, உம்ராவுக்கு போகிறவங்க இன்னைக்கு நம்ம பயானில் சொன்னது மாதிரி கௌபத்துல்லாவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு புறப்பட்டாங்க, அதில் சில இடங்களில் தொழுதாகலாம் நம்ம சொன்னோம். அது மாதிரி அந்த புனிதமான இடத்துக்கு அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத், 120 ரஹ்மத்தும் மொத்தமாக கௌபத்துல்லாவில் இறங்குது. எத்தனைங்க, 120 ரஹ்மத்து கௌபத்துல்லாவில் இறங்குது. அதில் யார் கௌபத்துல்லாவை தவாபு செய்கிறார்களோ அவர்களுக்கு 60 ரஹ்மத்து கொடுக்கப்படுகிறது. யாருக்கு, கௌபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 கொடுக்கப்படுகிறது. மிச்சம் எத்தனை இருக்கு,
60 120 ல 60 போச்சுனா 60 இருக்கு இந்த 60 ல யார் கௌபத்துல்லா ஹரமுக்குள்ள போய் கௌபத்துல்லாவை தவாப் செய்யாமல் அங்க உட்கார்ந்து தொழுதுகிட்டு ذكر பண்ணிக்கிட்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு 40 ரஹமத் கொடுக்கப்படுகிறது 60 40 100 மிச்சம் எத்தனை இருக்குங்க 20 இருக்கு கௌபத்துல்லா உள்ளே சென்று தவாப் செய்யாமலும் இபாதத் செய்யாமலும் வெறுமன கௌபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு 20 ரஹமத் கொடுக்கப்படுகிறது அப்ப 10000 வெள்ளி 20000 வெள்ளி இவ்வளவு காசு செலவழிச்சு போய் அந்த பெட்டி எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு சுகமா இருக்கா நாக்குக்கு ருசியா இருக்கா இத பூரா தான் இங்க அனுபவிச்சிட்டு இருக்கமே அந்த 120 ரஹமத் இங்க கிடைக்கலையே அங்க என்ன கிடைக்குதுங்க 120 ரஹமத் கிடைக்குதுன்னு சொன்னா போதுமான உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு நேரமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு மிச்ச நேரம் பூரா ஹரமுக்குள்ள இருந்தால் ஒருத்தர் தவாஃபுக்கு போய் விட்டால் போன உடனே கௌபத்துல்லாவை பார்க்கறார் பார்க்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறது 20 நன்மை கிடைச்சு போயிருது அடுத்து அல்லாஹ்வை புகழ்றாரு ذکر செய்யறாரு 40 கிடைச்சு போயிருது அதுக்கு அடுத்து தவாஃப் செய்யறார் மிச்ச 60 கிடைச்சு போயிரு 120 ரஹமத் பெறாம வர முடியாது அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் சரியா அதனால உம்ரா ஹஜ்ங்கிறதுலாம் வந்து அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவங்க தான் போக முடியும் எவ்வளவுதான் கோடி கோடியா லட்ச லட்சமா காசு வச்சிருந்தாலும் ஹரமுக்குள்ள போக முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டங்கிறது வேணும் இந்த காலத்தோட இன்னைக்கு உள்ள காலத்துல அல்லாஹ் தஆலா எல்லாம் ரொம்ப மனசு வேலை மாத்தி அதிகமான நபர்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நிறைய போய் கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க போயிட்டு வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்க இருந்து போய் அங்க இருந்து அந்த சாமான கட்டிட்டு வர்றதை தான் பாக்குறாங்க ஈமான கட்டிட்டு வர்றதுக்குள்ள வழி யாரும் பாக்குறது கிடையாது மக்காவில் என்னங்க மதினாவில் என்னங்க இருக்கு மக்காவில் வந்து ஐ சம்சம் தான் மதினாவில் குருமா மட்டும்தான் இது ரெண்டு தான் அங்கே உள்ளது மற்றது எல்லாமே உலக நாட்டிலிருந்து போகிறது தான் இங்கேருந்து போய் அங்கேருந்து திருப்பி அதை தான் அள்ளிட்டு வர்றோம் நம்ம கேட்டால் பறக்கத்து பறக்கத்து தான் இல்லைன்னு சொல்லலை பரலை விட்டு போகிற பறக்கத்தை அள்ளிட்டு வந்து என்ன செய்யறது பரலும் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு பின்னாடி இந்த இருக்கக்கூடிய வஸ்துக்கள் பறக்கத்து உண்டாகும் பரலை விட்டு கொண்டு பறக்க தள்ளிட்டு வந்தால் என்ன இருக்காது ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதனால் செல்லக்கூடியவர்கள் குறுகிய காலம்தான் அந்த நேரத்தினையும் காலத்தையும் ஹரமில் போய் வீணாக்கிடாம 5 நேர தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுதுட்டு முடிஞ்சவரையும் தவாப்புகளையும் நபியான வணக்கங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்துக்கிறணும் அதே போன்று மஸ்ஜிது நபவி மதினாவுக்கு போனால் போகிறதுக்கு முன்னாடி அதிகமான சலவாத்துகளை ஓதிட்டு போகணும் அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் அந்த சொர்க்கா பூங்காவில் போய் தொழுதுட்டு வரணும் இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு நம்ம போனோம்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லா அமல்களும் லேசாகிது ஒரு தடவை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொன்னால் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து துவா கிடைக்கிறது மலக்குமார்களுக்கு அந்த துவா கிடைக்கிறது எவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது சலவாத்து பத்தி ஏன் சலவாத்து சொல்லணும் அல்லாஹ்வை பார்த்து பேசுறப்ப கூட நம்மளை பத்தி என்ன செய்யல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்க நம்மளுக்காக அல்லாஹ்வுடைய துவாவை வாதாடிட்டு வந்திருக்கிறாங்க அதனால அந்த மதினாவளியை சென்று செலவாத்துகளை அதிகமாக ஓதி அங்கேயும் நல்ல அமல்களை செய்து நம்ம வரணும் செல்லக்கூடிய நேரங்களில் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனைகள் அப்படின்னா சாப்பாடுகள் முன்ன பின்ன வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது எவ்வளோதான் உஸ்தாதை கொண்டு போய் கூப்பிட்டு போயிருந்தோம்னு சொன்னாலும் எவ்வளோதான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அங்கே ஒவ்வொரு வேலை நடந்துக்கிட்டு கதவுகளை வாசல்களை அடைச்சி வச்சுருப்பாங்க எல்லாருக்குமே திட்டு முட்டாடத்தான் செய்யும் அதனால் எப்பயுமே வாங்க சொல்கிறதுக்கு 3/4 மணி நேரம் குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு உள்ளே போயிட்டால் கௌபத்துல உள்ளே போயிடலாம் அதுக்கு பின்னாடி போனோம்னு சொன்னால் கேட்டு அடைச்சிருவாங்க வெளியே தான் நம்ம தொழுதுட்டு வரோம் இவ்வளவு காசு செலவழிச்சு போகிறோம் எதுக்கு இபாதத்துக்கு தான் அந்த இபாதத்துக்கு அங்கே போய் முக்கியத்துவம் கொடுக்கும் சரிங்களா இன்ஷால்லா அந்த உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் உஸ்தாத் கைடு பண்ணுவாங்க இருந்தாலும் அதுக்கு உறுதுணையான இருக்கணும் முன்னாடியே அதே வந்திருக்கக்கூடியவர்கள் கூட வந்திருக்கக்கூடிய நலன்களையும் நம்ம கருதணும் 11 மணிக்கு போகணும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் 10:50 எல்லாரும் கரெக்டாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்
பதினொன்று 10 வந்தாங்க, 10:30 சில பேர் வந்து உட்காந்துருவாங்க. நான் என்ன செய்யறது உஸ்தாத், அவங்க குளிக்க போயிட்டாங்க, அவங்க பாத்ரூம் போயிட்டாங்க. 11:30 வர்றது, 10:30 வந்தவங்களுக்கு திருப்பி பாத்ரூமுக்கு வரும், திருப்பி ரூங்க போக, அப்புறம் தொழுத வக்து வர லிப்டில் பிரச்சனை, போக வேண்டிய இடம் சரியாக போக முடியாது. அப்புறம் என்ன செய்வாங்க, இந்த ஆள வேற உஸ்தாத் கூப்பிட்டு வந்து பெரிய இம்சையாக கிடக்கு, எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் இருந்தாலும் லேட்டாக வந்துட்டு இந்த மாதிரி அங்கே போய் பிறருடைய வாய்களை விழுகக்கூடாது, துவாக்களை பெறக்கூடியவர்களாக இருக்கும். அதனால சுய தேவைகளுடைய நேரங்களை குறைச்சிக்கணும், உணவுகள் தேவையான அளவு கரெக்ட் பண்ணிக்கிறோம். உதாரணமாக நம்ம வீட்டில் மீன் வாங்கிட்டு வர்றோம், சீலா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கவனிச்சு தான் வாங்கிட்டு வருவோம். 5 பேர் இருக்கிறோம், 20 துண்டோ 15 துண்டோ போட்டு நம்ம சாப்பிடுவோம். அப்போ 5 துண்டு எடுத்து வச்சு சாப்பிடுவோம். இப்போ கடையில் போய் 5 சாப்பாடு பார்சல் வாங்குகிறோம், 5 சாப்பாடு பார்சலுக்கு 5 மீன் வச்சு கொடுப்பாங்களா, 15 மீன் வச்சு கொடுப்பாங்களா? சாப்பாடு வருந்தானா, எத்தனை மீன், 5 மீன் தானா, இல்லை 15 மீனை கொடுத்துட்டு 5 சாப்பாடு உள்ள காசு வாங்குவோமா? கரெக்டாக வாங்குறோம்ல, அப்போ கரெக்டாக கொடுக்குறோம்ல. அப்போ அங்கே சாப்பாடு போடுறவங்க 40 பேருண்டா, 40 பேருக்குள்ள சாப்பாடு தானே அங்கே வரும். அப்போ ஒரு மீனுக்கு பதிலாக மீன் புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு 3 பீஸை தூக்குனா இப்போ யாருடைய அக்கு அடிக்கிறோம், அடுத்தவங்களுடைய அக்கு அடிக்கிறோம். எங்கே போய் எங்கே அடிக்கிறோம் பாருங்க, நம்ம கொடுத்த அளவுக்கு தான். ரெஸ்டாரண்ட்ல போய் கொடுத்தா 1 பீஸுக்குள்ள காசு கொடுக்குறோம், 1 பீஸ் அவங்க கொடுக்குறாங்க. தாம்பா வேணா 2 கோழி பீஸ் லெக் பீஸ் வாங்கி 2 வாட்சியை காசு கொடுத்துட்டு வர்றோம். ஆனால் அங்கே போய் சமைக்கிற நேரத்தில் போய் எனக்கு 3 பீஸ் வேணும், 2 பீஸ் வேணும் உஸ்தா, சொல்லிட்டு தான் எடுத்துக்கேன் உஸ்தாதுக்கு, உஸ்தாட்ட சொல்லிட்டு எடுத்தாலும் இப்போ முன்னாடியே சொல்லணும், போயிருக்கோம், நம்ம என்ன சாப்பிடாம நம்ம இருக்கோம், ஏதோ பாதத்தை செய்கிற அளவுக்கு உணவு கிடைக்கிது, அல்லது இல்லைன்னா செஞ்சுக்கோங்க. போதுமாக்கி பண்ணணும், உள்ளதை வச்சு போதுமாக்கி போகணும். அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். வயசானவங்களாக இருக்காங்களா, அவங்களுக்கு முடிஞ்ச வரை உதவி செய்யணும். நானும் காசு கொடுத்தேன், எல்லாமே காசு கொடுத்து தான் வந்திருக்கோம். அந்த நேரத்திலையும் தேவை நமக்கு இருந்தும் பிறருக்கு கொடுக்கறது தான் உதவி. தேவை நமக்கு இருந்தும் பிறருக்கு கொடுக்கறது தான் உதவி. தண்ணி பாட்டில் யார்கிட்டயுமே இல்லை, அரை பாட்டில் தான் இருக்கு, திருப்பி அடுத்து எனக்கு தான் தேவைப்படும். விச்சுக்கிட்டு இருக்காரு, உள்ள பேக்கில் வச்சுக்கிட்டு அமைக்கிட்டே இருந்தா இது அடுத்தவங்களை செய்யற உதவியா? யோசனை பண்ணணும், யார் யாருடைய நஃப்ஸு எப்படி இருக்கு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்ப பார்க்க முடியும்? 3 நாளைக்கு அதிகமா ஒருத்தர் கூட பிரயாணத்துக்கு பண்ணினாதான் அவங்களுடைய புத்தியவே தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால உம்ராவுக்கு போறவங்க வர்றவங்க எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாம் மாணவர்கள். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்க, அந்த எண்ணத்தோடு நம்ம செய்தோம்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் அல்லாஹு தஆலா இந்த பரக்கத்தான ஹரமை ஷரீஃப் எடுத்து நம்ம கொண்டு போகணும், அந்த நல்ல எண்ணத்தோடு போகணும். அடுத்து ஹஜ் செய்யாமல் இருந்தால் ஹஜ்ஜுக்கு இவ்வளோ முயற்சிகளை செய்யணும், அல்லாஹ் துவா செஞ்சுட்டு வரணும். அதனால நம்முடைய உணவுகள் கரெக்டாக இருக்கணும், செய்யக்கூடிய இபாதத்துகள் கரெக்டாக இருக்கணும். வந்திருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் யாருக்கும் இடையூறு இல்லாம விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையா இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் நம்ம பிரயாணத்துல ரொம்ப முக்கியமாக கருதி வரணும். சில பேர் தண்ணி மாத்தி மாத்தி குடிக்கிறோம், ஓயாத இருமல் வரும், தாரி துப்பிக்கிட்டு இருப்பாங்க, தாலோட பெரிய தலைவலியா இருக்கு. இதே நம்ம அம்மாவா இருந்தா என்ன செய்வோம், நம்ம அத்தாவா இருந்தா என்ன செய்வோம், நம்ம பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம், நம்ம அண்ணன் தம்பி யாருந்தா என்ன செய்வோம், சீண்டு தூக்கி போட்டுருவோமா, போடுவோமா? இருமுனாலும் துப்ப முடியாட்டியும் கையிலையோ திஷுவோ எடுத்து வாங்கி வச்சு தொடச்சி தூக்கி போட்டு கழி போடுறோம்ல, ஏன்? அது என் அக்கா, என் தங்கச்சி, என் புள்ள, எல்லாம் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிள்ளைதானுங்க. ஒரு தாய் வயிற்றுல தான் நம்ம பிறந்து இத்தனை பேர் ஆயிருக்கோம். இதுதான் சகோதரத்துவம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது, இதெல்லாம் அங்கே வரணும். ரெடியாக உட்காந்துருக்கோம், ஒருத்தர் இனிப்பு நீர் அடிக்கடி யூரின் போகிற பழக்கம் இருக்கும், பழக்கல்ல அவங்க உடம்பு அப்படி ஆகி போயிருச்சு, எப்போ எப்போ பார்த்தா நீ தானே போய்கிட்டு இருக்க, நான் மொதல் போறேன், ஆனால் தப்பு இல்லை. சுகர் கார் கண்ட்ரோல் பண்ண முடியாது, திடீர்னு போயிட்டாருன்னா
آمين آمين. واخر دعوانا ان الحمد لله رب العالمين.